சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாருந்தச்சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். காரணஸ்ய ஹிருதி தாரணே கிருதே தாரணம் பவதி கோர சம்ஸ்கிருதே சாரமே சமவதாரயன் குரு தீரதீர் ஜயதி வீர ராகவ. அர்த்தம், காரணம் என்று ஒருவன் இருக்கிறானே அவனை ஹிருதயத்திலே தாரணம் பண்ணினால், அதாவது தியானித்தால், ஜகத்காரணனானவனை தியானித்தால் கோரமான சம்சாரத்தை தாண்ட முடியும். தாண்டல் என்பதற்கு தாரணம் என்று. இப்படி காரணத்தை ஹிருதயத்தில் தாரணம் பண்ணினால் கோர சம்சாரத்திலிருந்து தாரணம் சுலபமாகும் என்கிற இந்த சாரமான அர்த்தத்தை தீர்மானித்த ஆச்சாரியர் சாரமே சமவதாரய குரு. அவர் தீர ஜீஹி அறிவிலே தைரியம் கொண்டவருமான இந்த மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி ஜெயிக்கிறார் என்று ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதிலே ஒவ்வொரடியிலும் இரண்டாம் எழுத்தும் எட்டாம் எழுத்தும், ஆக நாலு அடிகளிலே நாலு ரெண்டு எட்டு எழுத்துகள் ஒரே எழுத்தாக அமைந்ததாலே அஷ்டப்ராசம் என்கிற சொல்லணி. அந்த எழுத்து என்ன என்றால் ர என்கிற எழுத்து. எந்தெந்த பதங்களிலே அது வந்திருக்கிறது? காரணம், தாரணம், சாரணம், கோர, சார, தார, தீர, வீர என்ற எழுத்துகளிலே இரண்டாவது எழுத்தாக வந்தது இந்த பதங்களிலே. அதனாலே எட்டு எழுத்து, எட்டு தடவை ஒரே எழுத்து வந்த அஷ்டப்ராசம் என்கிற சப்தாலங்காரம் இதிலே இருக்கிறது. அதற்கடுத்தபடியாக இன்றைய விஷயம் இருக்கிறதே உபன்யாச விஷயம், அது காரணம் நீயே என்பது. அதை குறிப்பால் உணர்த்தும்படியாக காரணஸ்ய ஹிருதி என்று ஆரம்பிக்கிறது இந்த ஸ்லோகம். அதனாலே முத்ராலங்காரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அலங்காரமும் இருக்கிறது. ஸ்லேஷாலங்காரம் என்பது ஸ்பஷ்டமாக இல்லை, இல்லை என்றே கூட சொல்லலாம். ஆனால் தீரதீஹி என்ற ஒரு பதம் இருக்கிறதே, அதை தீரதீஹி என்று நாம் பிரித்தோம். ஜீஹி அதீஹி என்று வேறு விதமாக கூட பிரிக்கலாம். பிரித்தால் ஞானமும் அஜ்ஞானமும் என்ற அர்த்தம் கிடைக்கும், அறிவும் அறியாமையும் என்று. அது தேவையற்ற அர்த்தம், தேவை இங்கே தேவையில்லாத வேறொரு அர்த்தத்தை தந்து மறுப்புவதாலே வேடிக்கைக்கு மட்டும் சிலேக வைத்துக் கொள்ளலாம், உண்மையிலே சிலேகாலங்காரம் இல்லை என்று சொல்லிக் கொள்ளலாம். ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயா தரங்கானுசராஹ கடாட்சாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். தமிழிலே இதையே கிடுகிடுவென்ற அருளலையை அடுத்து வரும் விழி செவியை மடுப்பவர்க்கு அமுதமென கொடுத்தட்டும் பேச்செனக்கு என்று. கிடு அடு மடு கொடு என்று எதுகை யுடன் வந்திருக்கிற செய்யுளாக அமைந்தது. இதிலே அருள் அலையை என்பது தயா தரங்க என்ற மூல பதத்துக்கும், அடுத்து வரும் என்பது அனுச்சர என்ற மூல பதத்துக்கும், விழி என்பது கடாட்சாக என்ற மூல பதத்துக்கும், செவியை என்பது ஸ்ரோத்ரேஷு என்கிற மூல பதத்துக்கும், அமுதம் என என்பது அமிர்தம் என்கிற மூல பதத்துக்கும், கொடுக்கட்டும் என்பது திஷந்து என்கிற மூல பதத்துக்கும்,
பேச்சு என்பது சரஸ்வதியின் என்கிற மூலப்பதத்துக்கும் எனக்கு என்பது மே என்கிற மூலப்பதத்துக்கும் அனுவாதமாக தமிழிலே வந்தபடியாலே அந்த திசந்துமே என்கிற ஸ்லோகத்தினுடைய கிட்டத்தட்ட மொழிபெயர்ப்பாக இது ஆயிற்று. அதில் வராத அம்சங்களும் இருப்பதாலே சரியான மொழிபெயர்ப்பு என்று சொல்வதற்கில்லை. தயையானது தரங்கங்களோடு பாய்ந்து வருகிறது என்று தயா தரங்க என்று சொன்னதினாலே கிடு கிடு என்று இதிலே சேர்க்கப்பட்டது. இப்பொழுது இன்றைய உபன்யாசம் தலைப்பு காரணம் நீயே என்பது மும்மணி கோவையிலே 7வது பாசுரத்திலே 11வது வரி, மொத்தத்திலே 75வது வரி. காரணம் நீயே நாரணம் ஆதலின் என்பது. காரணம் என்றால் உலகத்திலே காரணம் என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன. இங்கே என்ன அர்த்தம் என்பதை பார்க்க வேண்டும். இது ஒரு பரிபாஷை சொல், அதாவது கலை சொல். மண்ணிலிருந்து குடம் உண்டாகும் பொழுது குடத்தை காரியம் என்றும் மண்ணை காரணம் என்றும் சொல்வது வழக்கம். நூலிலிருந்து துணி உண்டாகும் பொழுது நூலை காரணம் என்றும் துணியை காரியம் என்றும் சொல்வது வழக்கம். இது பரிபாஷை. ஒரு வஸ்துவிலிருந்து இன்னொரு வஸ்து உண்டாகும் பொழுது முன்னிருந்த வஸ்து காரணம் பின்னிருந்த வஸ்து காரியம் என்பது. இங்கே பெருமாளை நாம் காரணம் என்று சொல்லும் பொழுது என்ன கருத்து என்றால் அவன் ஜகத்துக்கெல்லாம் காரணம், எல்லாவற்றுக்கும் காரணம், சர்வ காரணம். எல்லாவற்றுக்கும் முன்னிருந்து அவனிடமிருந்துதான் எல்லாமே தோன்றியிருக்கின்றன என்ற கருத்து. முதலிலே காரணம் நீயே நாரணம் ஆதலின் என்கிற வரியிலே 5-6 முக்கிய கருத்துகளை கேட்பதற்கு முதலிலே அவன் ஜெகத்காரணமானவன் என்கிற கருத்து. இரண்டாவது காரணத்திலே பல வகைகள் இருக்கின்றன, உபாதானம் நிமித்தம் என்று பலபடியாக எல்லாவித காரணமும் ஆனவன் என்பது. மூன்றாவது காரணம் நீயே என்று ஏ என்கிற பதவி இருக்கிறபடியினாலே அவனை தவிர அசேதனமான மூல பிரகிருதி காரணம் என்கிற கருத்து சரியன்று, ஆகாசம்தான் காரணம் என்கிற கருத்து சரியன்று, பிராணந்தான் காரணம் என்கிற கருத்து சரியன்று, அவன் ஒருவனே காரணம் என்பது. நாலாவது திரிமூர்த்திகளிலே மீதி இருக்கிற பிரம்மாவோ சிவனோ ஜெகத்காரணம் என்று பிரமிக்கிறார்கள் சிலர், அது சரியன்று என்பது. ஐந்தாவது வேறு வஸ்துக்கள் எதுவுமே காரணம் கிடையாது, காரணம் இவன் ஒருவன் மட்டுமே என்பதற்கு அந்த வேறு வஸ்துக்களை வேறாக சொல்ற மற்ற கொள்கைகளை கண்டிப்பது. ஆறாவது நாரணன் என்கிற பதத்திலேயே அவன் காரணம் என்கிற கருத்து அடங்கி இருக்கிறது, நாரணன் ஆனவன் காரணமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது. இந்த 6 கருத்துகளையும் இன்றைக்கு ஒவ்வொன்றாக கேட்க போகிறோம். முதலிலே பெருமாளே ஜகத் காரணம், இந்த உலகுக்கெல்லாம் காரணமானவன், இந்த உலகு அவனிடமிருந்து தோன்றியது என்கிற கருத்து. ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே ஆரம்பிப்போம். காரணம் நீ கற்றவை நீ கற்பவை நீ நற்கிரிசை, நாரணன் நீ உனையறிந்தேன் நான் என்று தன்னுடைய ஒரு பிரபந்தம் நான்முகன் திருவந்தாதி என்கிற பிரபந்தத்தை முடிக்கிறார் திருமழிசை ஆழ்வார். அந்த பிரபந்தத்தினுடைய ஆரம்பம் நான்முகனை நாராயணன் படைத்தான் என்பது. அதனாலேதான் இதற்கு நான்முகன் திருவந்தாதி என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. நான்முகன் என்று ஆரம்பிக்கிறபடியினாலே அந்த ஆரம்பம் பாசுரமும் நமக்கு இப்பொழுது தேவை. பிரம்மாவை நாராயணன் படைத்தான் என்கிற கருத்தும் தேவை. அதிலே காரணம் நீ என்று இருக்கிறது. அந்த பாசுரத்திலிருந்து கடன் வாங்கியது போல் மும்மணி கோவிலிலே காரணம் நீயே நாரணன் ஆதலின் என்கிறார். இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் நீதான் உலகுக்கெல்லாம் காரணமானவன், நீதான் வேதங்களிலும் வேதாந்தங்களிலும் மற்ற வித்யாஸ்தானங்களிலும் எல்லாரும் இதுவரை கற்று வந்தவன், அதாவது உன்னைத்தான் எல்லாரும் கற்றார்கள், உன்னைத்தான் எல்லாரும் கற்கிறார்கள். இன்றைக்கும் நற்கிரிசைகள் இருக்கின்றனவே அக்னிஹோத்திரம் ஜோதிஷ்டோமம் யாகங்கள் யஜ்ஞங்கள் எல்லாவற்றைக்கும் நீதான் ஆராத்தியன், நீ நாராயணனானவன் என்று உன்னை நான் தெரிந்து கொண்டேன்
என்று இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். காரணம் நீ கற்றவை நீ கற்பவை நீ நற்கிரீசை நாரணன் நீ உனையறிந்தேன் நான் அறிந்தேன் என்றால் வேதனம் உபாசனம் என்ற வரைக்கும் அர்த்தமாகி உன்னை தியானித்தேன் நான் என்று கருத்து. இன்னொரு ஆய்வார் பெரியாய்வார், அவரும் பெருமாளை கூப்பிடும் பொழுது காரணா என்று கூப்பிடுகிறார். கண்ணா நான் முகனை படைத்தானே காரணா கரியாய் அடியேன் நான் உண்ணானால் பசியாவதொன்றில்லை ஓவாதே நமோ நாரணா என்று அவருடைய பாசுரம். இதிலே சம்போதனங்கள் கண்ணா என்று ஒன்று, நான் முகனை படைத்தானே என்பது இரண்டாவது, காரணா என்று மூன்றாவது, கரியாய் என்று நாலாவது. இதிலே நான் முகனை படைத்தானே என்பதும் காரணா என்பதும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. பிரம்மாவை சிருஷ்டித்தவன் தான் ஜெகத்துக்கு காரணமாக இருக்க தகுதி உள்ளவன் என்று. அதோடு கூட அடியேன் நான் என்று எனக்கு நீ சுவாமி உனக்கு நான் தாசன் என்கிற கருத்து இதிலே இருக்கிறது. நமோ நாரணா என்று அடுத்த வரியிலே உன்னுடைய பெயர் திருநாமம் நாராயணன் என்பது என்பதும் இருக்கிறது. அடுத்ததாக ஆழ்வார் பாசுரம் நம்மாழ்வாருடையது திருவாய்மொழியிலே. நாரணன் முழுவேழுக்கும் நாதம் வேதமயம் காரணம் கிரிசை கருமமிவை முதல்வனெந்தை என்று. இதே மாதிரி திருவாய்மொழியில இன்னொரு பாசுரம் நாரணன் எம்மான் பாரணங்காளன் பாரணம் தொலைத்த காரணம்தானே என்று. திருவாய்மொழியிலிருந்து இரண்டு பாசுரங்களை கேட்டோம், மொத்தமாக நாலு ஆழ்வார் பாசுரங்களிலேயே கேட்டோம். இந்த நாலு ஆழ்வார் பாசுரங்களிலேயும் இரண்டு பதங்கள் பொதுவாக வந்திருக்கின்றன. காரண என்கிற பதம் நாலிலும் இருக்கிறது, நாரண என்ற பதமும் நாலிலும் இருக்கிறது. நாரணனே காரணம் என்பது இந்த பாசுரங்களுடைய பொது கருத்து. மும்மணி கோவையில என்ன என்ன வரி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், காரணம் நீயே நாரணம் ஆதலின். இந்த வரிக்கு முன்னோடியான ஆழ்வார் பாசுரங்கள் இந்த நாளும். காரணம் என்றால் எதற்கு காரணம், நான்முகன் தொடங்கிய எல்லாவற்றுக்கும் முழுவேழுலகுக்கும் என்கிறார் ஆழ்வார். விடை பாசுரத்துக்குள்ளேயே இருக்கிறது. இதை ஜகத் காரணம் என்று சொல்வது வழக்கம். சதுமுக பிரம்மாவை படைத்தவனும் அவனே என்கிறது நான்முகன் திருவந்தாதியும் சொல்கிறது, பெரிய ஆழ்வார் திருமொழியும் அதை சொல்கிறது. நான்முகனை படைத்தானே என்று ஒன்று, திருவாய்மொழியிலே பெரியாழ்வார் காரணா என்ற சம்போதனத்துக்கு முன்பாக கண்ணா நான்முகனை படைத்தானே என்று இரண்டு சம்போதனங்களை இட்டிருக்கிறார். நான்முகனே ஜெகத்காரணம், அவனல்லவா படைப்பு கடவுள் என்று நம்மிலே யாரேனும் மறுண்டால் அந்த அஞ்ஞானம் நீங்கும்படி நான்முகனை படைத்தானே காரணா என்ற கிரமத்தாலே கூப்பிடுகிறார். இந்த நாலு காரண பாசுரங்களிலேயும் வேறொரு கருத்து ஒன்று பொதுவாக இருக்கிறது. அது என்ன என்றால் நமக்கும் பகவானுக்கும் உள்ள சம்பந்தம். அறிந்தேன் நான் அடியேன் நான் எம்மான் எந்தை என்ற பதங்களிலே அவனை நாம் உபாசிக்க வேண்டும், அவனுக்கு நாம் அடியவர்கள், அவன் நமக்கு தந்தையானவன், அவன் நமக்கு நாதனானவன் என்றெல்லாம் ஆழ்வார்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். காரணம் என்பதை சொல்லும் பொழுது அவனை உபாசிக்க வேண்டும் என்பதையும் சேர்த்து சொன்னதுக்கு காரணம் உபனிஷத்துகளிலே காரணம் துஜேயா என்று ஒரு கட்டளை இருக்கிறது. எவன் ஜெகத் காரணமாக இருக்கிறானோ அவன்தான் உபாசிக்கப்பட வேண்டியவன் என்று. இதுவரை இன்று ஒரே ஒரு கருத்தை கேட்டோம், நமக்கு சுவாமியான எம்பெருமானே சர்வ ஜெகத் காரணம் என்கிற ஒரு கருத்து. இனி இரண்டாவது விஷயம், இவற்றுக்கெல்லாம் மூலமான
உபனிஷத்துகளிலே காரணம் பற்றியும் நாராயணன் பற்றியும் இருக்கிற வசனங்களிலே முக்கியமானவை சிலவற்றை கேட்கப் போகிறோம். ஆழ்வார்பாசுரங்களுக்கு அடுத்தபடியாக இதே கருத்தை கூறுகிற உபனிஷத் வாக்கியங்களுக்கு போகிறோம். ஏற்கனவே ஒரு வாக்கியத்தை கேட்டோம், காரணம் சுத்தேயா, காரணமானவனே தியானிக்கப்பட வேண்டியவன் என்று. இன்னொன்று சகாரணம் கரணாதிபாதிபா, அந்த காரணமானவன் ஜீவாத்மாக்களுக்கு அதிபதி என்றது. இன்னொன்று நாராயணாத்ரம்மா ஜாயதே, நாராயணாத்ருத்ரோ ஜாயதே, நாராயணனிடமிருந்து பிரம்மா தோன்றுகிறார், நாராயணனிடமிருந்து ருத்ரன் தோன்றுகிறார் முதலிய வாக்கியங்களை கொண்ட வேத பகுதி. அதே மூன்று விஷயங்கள், காரணமானவர் நாராயணன், நான்முகனை படைத்தவர் நமக்கு சுவாமி என்று. ஆனால் ஒரு வித்தியாசம், ஆழ்வார் பாடல்களிலே இந்த நாளும் ஒரே பாடலிலே சேர்த்து கிடைத்தன, உபனிஷத்துகளிலோ இரண்டு இரண்டாக. நாராயணன் நான்முகன் முதலியோரை படைத்தான் என்ற வாக்கியம் வேறு, காரணவானவன் நமக்கெல்லாம் அதிபதி என்று கூறும் வாக்கியம் வேறு. ஒரே வாக்கியத்திலே காரணம் என்ற பதமும் நாராயணன் என்ற பதமும் சேர்ந்து வரவில்லை, ஆனால் காரணம் என்ற பதத்தினுடைய தாத்பரியமும் நாராயணன் என்கிற பதமும் சேர்ந்து வந்திருக்கின்றன, கருத்து வந்திருக்கிறது. உபனிஷத்துகளின் கருத்தை ஆழ்வார்கள் வடித்து எடுத்து விளக்கிய ரீதியிலே தேசிகர் மும்மணி கோவிலே கையாண்டிருக்கிறார் என்பது சாரம். பரம்பொருள் இருக்கிறதே பரபிரம்ம, அதற்கு இலக்கணமே லட்சணமே அது ஜகத் காரணம் என்பதுதான். யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே யேன ஜாதானி ஜீவந்தி யத் ப்ரயந்த்யபிசம்விஷந்தி தத் விஜிஜ்ஞாஸஸ்வ தத் ப்ரஹ்மேதி என்று பிருகுவல்லியிலே. எதிலிருந்து இந்த பூதங்கள் பஞ்சபூதங்கள் உட்பட உயிரினங்கள் தோன்றினவோ, அப்படி தோன்றினவை எதனாலே வாழ்கின்றனவோ, எந்த வஸ்துவிலே இவை லயமடைகின்றனவோ, அதை நன்கு தெரிந்து கொள்ளவும் அதுவே பரம்பொருள் என்கிறது இந்த தைத்திரிய உபனிஷத் வாக்கியம். அதாவது காரணமே பரம்பொருள் என்கிறது. பிரம்மசூத்திரங்களிலே இரண்டாவது சூத்திரம் ஜன்மாத்யஸ்ய என்பது இதை பரபிரம்மத்தின் லட்சணமாக ஏற்றுக்கொள்ளுகிறது. எது ஜெகத் காரணமோ அது பரம்பொருள், பரம்பொருள் என்பதற்கு லட்சணமே ஜெகத்காரண வஸ்து என்பது என்பது. இதே மாதிரி வேதத்திலே பல வாக்கியங்கள் இருக்கின்றன. சர்வகம் ஹேதம் பிரம்மணாஹைவ ஸ்ருஷ்டம் என்று காதகத்திலே ஒரு வாக்கியம் இருக்கிறது. இதம் சர்வம் நம் கண்ணுக்கு தெரிகிற பிரபஞ்சம் இருக்கிறது ஜெகத், இது கண்ணுக்கு தெரியாததும் சேர்த்து சர்வம் எல்லாமே பிரம்மணாஹைவ சிருஷ்டம், பரம்பொருள் என்பதாலேதான் சிருஷ்டிக்கப்பட்டதல்லவா என்கிறது. காரணம் என்பதும் பரபிரம்மம் என்பதும் ஒன்று என்று தெரிவிக்கிறது. இதே போல மகோபனிஷத் என்கிற உபனிஷத் பகுதியிலே சர்வஸ்யாயதனம் ஹரிம் என்று ஆரம்பித்து என்னாபி பத்மாதபவன் மகாத்மா பிரஜாபதிர் விஸ்வசிருத் விஸ்வரூபா என்று வாக்கியம் இருக்கிறது. எதி நாபி பத்மாதி, எவர் நாபி தொப்புளிலே இருக்கிற பத்மாதி தாமரையிலிருந்து பிரம்மா தோன்றினாரோ, இதிலே பிரம்மாவை நிறைய அடைமொழிகள் குறித்து கொடுத்து சிறப்பிக்கிறார். மகாத்மா பிரஜாபதி விஸ்வசிருட்டு விஸ்வரூபா என்று நாலு சொல்கிறார். அப்படி இவருடைய நாபி பத்மத்திலே தோன்றின பிரம்மாவுக்கு அவர் மகாத்மா, பிரஜைகளுக்கெல்லாம் பதியானவர், உலகம் மொத்தத்தையும் படைத்தவர், உலக உருவாகவே ஆனவர். அப்படிப்பட்ட பிரம்மாத்மா எவருடைய நாபி பத்மத்திலிருந்து தோன்றினாரோ அந்த ஹரி இருக்கிறாரே, அவர்தான் எல்லோருக்கும் ஆயத்தமானவர் என்று மகோபனிஷத் கூறுகிறது. ஆதர்வனம் கூட
பிரம்மவை பிரம்மாணம் புஷ்கரே அசுருஜசி என்று சொல்கிறது. பரம்பொருளானது பிரம்மாவை தாமரையிலே அசுருஜசி சிருஷ்டி பண்ணிற்று என்று அர்த்தம். பிரம்ம என்று ஒரு பதம் நபும்சகலிங்கம், பிரம்மா என்று ஒரு பதம் புல்லிங்கம். பிரம்மா என்று நீட்டி இந்தும் பிரம்மன் சப்தம்தான் சொன்னால் பிரம்மா பிரம்மாணவ் பிரம்மாணஹா என்று அது சதுர்முக பிரம்மா நான்முகனை குறிக்கும். பிரம்ம என்று நபும்சகலிங்கத்தில் சொன்னால் பிரம்ம பிரம்மணி பிரம்மாணி என்று அது பரம்பொருளான ஜகத்காரண வஸ்துவை குறிக்கும். இதில் சொல்லுகிறார் பிரம்ம என்பது பிரம்மா என்பதை சிருஷ்டித்தது என்று. இதுவரையில் இரண்டு கேட்டோம் ஆழ்வார் பாசுரங்களிலே ஜகத்காரணத்தை பற்றி, அவனே நாராயணன் என்று சொன்னதை முதலாவதாகவும், உபனிஷத் வாக்கியங்களிலே ஜகத்காரணமே பிரம்மம் என்று சொல்லியிருப்பது இரண்டாவதாகவும், இரண்டு விஷயங்களை இதுவரை கேட்டோம். இனி மூன்றாவது நமது பூர்வாச்சாரிய கிரந்தங்கள். முதலிலே காரணமே நாரணன் என்பது பல இடங்களிலே முதல் ஸ்லோகத்திலேயே போதிக்கப்படுகிறது. ஸ்ரீபாஷ்யத்திலே முதல் ஸ்லோகத்தை பார்த்தால் அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே என்று முதல் வரியிலேயே ஜகத்காரண வஸ்துவை பிரஸ்தாவித்து, மூன்றாவது வரியிலே ஸ்ருதி சிவசி விதிஹித்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே என்கிறார். இப்படி உபனிஷத்துகளிலே ஒளிர்கிற பரம்பொருள், ஸ்ருதி சிவசி உபனிஷத்திலே விதித்தே ஒளிர்ந்து கொண்டிருக்கிற பிரம்மணி பரம்பொருளான ஸ்ரீனிவாசே திருமகள் கேள்வனிடம் திருவேங்கடம் உடையானிடம் என்று, அதாவது அகில புவன ஜென்ம சேம பங்கங்களை லீலையாக பண்ணுகிற ஜெகத்காரண வஸ்து இருக்கிறதே அதுதான், அந்த பரம்பொருள் தான் இங்கே ஸ்ரீனிவாசனாக இருக்கிறது என்று அறுதியிடுகிறது இந்த ஸ்லோகம். அடுத்தது இதிகாச புராணங்களிலே காரணம் என்பது நாரணன் என்பவனே என்று சொல்லுகிற இடங்கள். மகாபாரதத்திலே கிருஷ்ண ஏவஹி லோகானாம் உற்பத்தி காவ்யயஹ. மகாபாரத காலத்திலே கண்ணெதிரே நின்று கொண்டிருக்கிறானே கிருஷ்ணன், இந்த கிருஷ்ணன் தான் லோகானாம் இந்த லோகம் மட்டும் இல்லாமல் எத்தனையோ லோகங்கள் இருக்கின்றனவே எண்ணிலடங்காத லோகங்கள், அவற்றுக்கெல்லாம் உற்பத்தி காரணம் இவனிடமிருந்துதான் லோகங்கள் உற்பத்தியாயின. அபிஜாவிய அப்படி லோகங்களை எல்லாம் உற்பத்தி பண்ணின பொழுதும் அவன் அவ்வியனாக எதுவும் குறைபாடு இல்லாதவனாக இருக்கிறான் என்று கிருஷ்ணனை பற்றி வருகிறது. கிருஷ்ணனே ஜகத்காரணம் என்று ஆளவந்தார் ஸ்தோத்திரம் என்பது ஸ்தோத்திர ரத்னம் என்று பெயர் பெற்றது. இந்த மும்மணி கோவையிலே சொன்ன மூணு மணிகள் இருக்கின்றனவே ரத்னங்கள், அந்த மூணு மணிகளிலே ஒன்றானது மும்மணி கோவைக்கு அடிப்படையாக அமைந்தது, அதனுடைய கருத்துக்களை கொடுக்கிற ரத்னம். அதிலே ஒரு ஸ்லோகம் சத்யோதரே ஹர விரிஞ்ச முக பிரபஞ்சிர்ய புனருஜிரதி கேன வைஷ பரவாணிதி சக்ய சங்க. அர்த்தம் எவனுடைய வயிற்றுக்குள்ளே சிவன் பிரமன் முதலான பிரபஞ்சம் மொத்தம் அடங்கி இருக்கிறதோ, எவன் இவற்றை காப்பாற்றுகிறானோ, எவனுடைய தொப்புளில் இருந்து இது அத்தனையும் உற்பத்தி ஆயிற்றோ, எவன் இவற்றை எல்லாம் தன்னுடைய அடியாலே அளக்கிறானோ திரிவிக்கிரமனாக
எவன் இவற்றை எல்லாம் வாய்க்குள்ளே விழுங்கி வயிற்றுக்குள்ளே வைத்து மறுபடியும் சுத்தி காலத்திலே உமிழ்கிறானோ அவன் நீதான். உன்னை தவிர வேறு எவன் இப்படி பண்ணுகிறான்? எவன் உன்னை விட உயர்ந்தவனோ என்று சந்தேகத்துக்கு கூட இடமாக இருக்கிறான். எவனிடமும் அந்த சந்தேகம் கூட எழுவதில்லை என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இன்னொரு ஸ்லோகம், தத்தேஜோமயம் திவ்யம் பத்மம் சிருஷ்டம் ஸ்வயம்புவா தஸ்மாத் பத்மாத் சமபவதி பிரம்மா வேதமயோ விதிஹி. இது மகாபாரதத்திலே இருப்பது. ததஹா ஸ்வயம்புவா, ஸ்வயம்பூ என்ற திருநாமத்தை கொண்டவராலே, ஸ்வயம்பூ சம்புராதித்ய புஷ்கரோ மகாத்மனா என்று சொல்லப்படுகிற நாராயணனாலே, தேஜோமயம் திவ்யம் பத்மம் சிருஷ்டம் ஒளிப்பிழம்புமயமான ஒரு திவ்யமான தாமரையானது உண்டு பண்ணப்பட்டது. தஸ்மாத் பத்மாதி அந்த தாமரை பூவிலிருந்து பிரம்மா சமபவதி சதுர்முக பிரம்மா தோன்றினார். அவர் எப்படிப்பட்டவர்? வேதமயோ விதி, அவருக்கு விதி என்று ஒரு பெயர். அவர் வேதமே உருவெடுத்தவர். ஒளிமயமான திவ்யமான தாமரையை முதலிலே படைத்து அந்த தாமரையில் இருந்து வேதமயன் என்றும் விதி என்றும் பெயர் கொண்ட பிரம்மாவை படைத்தார் அவர் என்று. அதே மகாபாரதத்திலிருந்து வேறொரு இடத்திலிருந்து வேறொரு ஸ்லோகம், நாராயணோ மகாயோகி சுபாசுபிவர்ஜிதாபிஜம் புத்திரம் பிரம்மாணமமித பிரபம் ரிஜ பிரஜாஸ்வம் விதினா பிரம்மன் என்று. நாராயணன் என்பவர் மகாயோகி. அவர் சுபத்துக்கும் அசுபத்துக்கும் அப்பாற்பட்டவர். தன்னுடைய நாபியிலிருந்து அளவற்ற பிரபை கொண்ட பிரம்மா என்கிற புத்திரனை படைத்தார். பிறகு, பிரம்மாவே நீ விதிப்படி மக்களை படைப்பாயாக என்று நியமித்தார் என்று இந்த மகாபாரத சப்தத்துக்கு அர்த்தம். இதிலே நாராயணன் என்கிற பெயரே இருக்கிறது. நாராயணனே ஜெகத்காரணம் என்று. காரணம் நீயே நாரணம் என்ற கருத்து. இன்னொரு ஸ்லோகம் அதே மகாபாரதத்திலிருந்து, ஆனால் வேலூர் பிரகரணத்திலிருந்து, புரா நாராயணோ தேவஹ ஸ்வயம்பூ பிரபிதாமஹ ததஸ்வபகவான் தோயே பிரம்மாணமசிருஜத் ஸ்வயம். அர்த்தம், முன்பொரு காலத்திலே நாராயணன் என்கிற தேவன் ஸ்வயம்பூ என்றும் கொல்லுப்பாட்டன் என்றுமான பகவான் ஜலத்திலே தானாகவே பிரம்மாவை படைத்தான். தோயே ஸ்வயம் பிரம்மாணம் அசிருஜத்து என்று. இந்த மூன்று ஸ்லோகம் இதுவரையில் கேட்டோமே, மூன்றுமே மகாபாரதத்திலே வெவ்வேறு இடங்களிலே இருக்கின்றன. இப்போ இது மகாபாரதத்துக்கு, இது மற்ற கிரந்தங்களுக்கும் போவோம். மார்க்கண்டேயர் கூறுகிறார், ஸ்வபாத்ரஸ்ய வை பத்மம் கோடி சூரிய சம பிரபம் நாபேர் விநிஸ்ருதம் தஸ்ய தத்ரோத்பன்ன பிதாமஹ. நாராயணன் என்பவர் தூங்கிக் கொண்டிருந்த போது ஸ்வபதஹ தஸ்ய, இது இதுவரையில் சொல்லாத புது கருத்தாக இருக்கிறது. அவர் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய தொப்புளிலிருந்து கோடி சூரியர்களுக்கு சமமான ஒளி கொண்டதாக ஒரு தாமரையானது வெளிவந்தது. வினி சுருதம் நாபியிலிருந்து வெளிவந்தது. அதிலே பிதாமகர் உண்டானார். தத்ர உத்பன்னஹ பிதாமஹ.
முகத்தை பார்த்தால் ஏதோ பெருமாள் தூங்கும் போது அவருக்கு தெரியாமல் படைப்பு நிகழ்ந்து விட்டது போல சொல்வது இது வெறும் வேடிக்கைக்கு. இப்பொழுது ஸ்ரீமத் ராமாயணத்திலே உத்தர காண்டத்திலே பிரம்மாவினுடைய வசனம் புறாலோகான் மாயையாஸ்வயமேவஹி மகார்ணவேஷயானோப்சு மாம் த்வம் பூர்வமஜீஜனஹ பத்மே திவ்யேர்க சங்காஷே நாப்யமுத்பாத்ய மாமபி ப்ராஜாபத்யம் த்வயா கர்ம மயி சர்வம் நிவேஷிதம். இதனுடைய அர்த்தம் புறா முற்காலத்திலே சங்கிப்ய லோகான் உலகங்களை எல்லாம் சுருக்கி ஒடுக்கி வைத்துக் கொண்டு மாயையாஸ்வயமேவ மாயையாலே நீ தானாகவே மகார்ணவேஷயான மகா சமுத்திரத்திலே படுத்து கொண்டிருந்தாய். பூர்வம் மாம் அஜீஜனஹ முதலிலே என்னை உண்டு பண்ணினாய். பிரம்மா ராமனிடம் சொல்கிறார், சூரியன் போல பிரகாசிக்கிற தாமரை ஒன்று பத்மே திவ்யே அர்க்க சங்காஷே அந்த தாமரையிலே உன்னுடைய நாபியிலே நாப்யாம் மாமபி உத்தாய என்னை உண்டு பண்ணினாய். உண்டு பண்ணின பிறகு என்ன பண்ணினாய்? உன் படைப்பு தொழிலின் ஒரு பகுதியை பிந்திய படைப்பு தொழிலை எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்தாய். மயி சர்வம் நிவேசிதம். வாஸ்தவத்திலே அந்த படைப்பை பண்ண வேண்டிய சக்தியையும் நீயே கொடுத்து எனக்கு அந்தராத்மாவாக நீ இருந்து கொண்டு என் மூலமாக வீதி சிருஷ்டியையும் நீதான் பண்ணினாய் என்று. அடுத்தது ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே, ஸ்ரீ விஷ்ணு புராணம் என்பது புராண ரத்தனம் என்று போற்றப்படுவது. மும்மணி கோவையிலே சொன்ன மூன்று ரத்தனங்கள் மும்மணி என்பவை, அவற்றிலே புராண ரத்தனம் என்பதும் ஒன்று. அந்த விஷய விஷ்ணு புராணத்திலே ஒரு ஸ்லோகம் ரக்ஷதுத்வாமசேஷாணாம் பூதானாம் பிரபவோ ஹரிஹி யஸ்ய நாபி சமுத்பூத பங்கஜாதபவத் ஜகதி. இதனுடைய அர்த்தம் நாரணனே காரணம் என்பதை இதிலே சொல்லுகிற விதம் வேறு மாதிரியாக இருக்கிறது. ரக்ஷது துவாகம் உன்னை காப்பாற்றட்டும் ஹரிஹி. எந்த ஹரி? எல்லா பூதங்களுக்கும் உயிரினங்களுக்கும் உற்பத்தி இடமான ஹரி. அசேஷானாம் பூதானாம் பிரபவ அவன் உன்னை காப்பாற்றட்டும். அவருடைய நாதியிலிருந்து உண்டான தாமரையிலிருந்து இந்த உலகம் தோன்றியது என்று. இப்போது ஒரு சந்தேகம், நாதி தாமரையிலிருந்து பிரம்மா தோன்றி பின்னர் உலகங்களை படைத்ததாக, அந்த பிரம்மா படைத்ததாக சில வசனங்கள் கேட்டோம். நாதி தாமரையிலிருந்து உலகமே தோன்றியதாக வேறு சில வசனங்களையும் கேட்டோம். இப்பொழுது கேட்டது நாபி சமுத்பூத பங்கஜாதபவத் ஜகதி என்று. உலகம் நாபி பத்மத்திலிருந்து தோன்றியது என்று. இவ்விரண்டிலே எது உண்மையாயிருக்கும் என்று கேள்வி. அந்த தாமரை புஷ்பத்தினுடைய ஒவ்வொரு மகரந்த துகளும் ஒவ்வொரு பொடியும் ஒரு பிரம்மாண்டமாக பரிணமித்தது என்றெல்லாம் வர்ணிக்கிற கவிகள் கூட இருக்கிறார்கள். ஆகையாலே படைப்பானது நேரடியாகவும் பிரம்மாவை இடையிட்டும் சத்வாரகமாகவும் அத்வாரகமாகவும் இரண்டு விதமாகவும் நடந்தது என்றால் முரண் தெரியவில்லை. இரண்டையுமே ஏற்போம்.
அடுத்த வசனம் ஸ்ரீ வராஹ புராணத்திலிருந்து, நாராயண பரோ தேவ சத்வரூபீ ஜனார்ஜன ஸ்வசர்ஜனாதீ கமலே ப்ரஹ்மாணம் கமலாசனம் ரஜசா தமசா யுக்தம் சோபி மாம ஸ்ருஜத் ப்ரபுஹு. இது சிவபிரானுடைய பேச்சு. அவர் சொல்கிறார், நாராயண பரோதேவ, நாராயணன் என்கிற தேவன் பரமாத்மா, சத்வரூபி சத்வகுணமே வடிவெடுத்தவன், ஜனார்தன அவருடைய திருநாமங்களிலே ஒன்று. சத்வகுணம் தவிர முக்குணங்களிலே மீதி இரண்டு இருக்கின்றனவே, ரஜஸ் என்றும் தமஸ் என்றும். அந்த ரஜோகுணத்தோடு கூட நாபிக்கமலத்திலே கமலாசனம் இருக்கிறாரே, தாமரையை ஆசனமாக கொண்ட பிரம்மா அவரை ரஜஸோடு படைத்தான். கமலே பிரம்மாணம் கமலாசனம் ரஜசா என்று. இதற்கு பிறகு ரஜோகுணத்தோடும் பூம் தாதுகளோடும் அந்த பிரம்மாவை படைத்த பிறகு அந்த பிரம்மாவும் தந்தந்துக்கு என்னை தமசோடு படைத்தார். பிரபு என்று மும்மணி கோவையிலே இது ஏன் முக்கியமாகிறது என்றால், காரணம் நீயே என்பதில் இருக்கும் ஏகாரத்தின் பொருளை புரிந்து கொள்ள உதவுகிறது. ஜெகத்காரணம் என்பது நாராயணன் மட்டுமே என்று அந்யயோக வியவச்சேதம் பண்ணுவதற்காக. வேறு சில புராணங்களிலே சிவனே ஜெகத்காரணம் என்று துணிக்கக்கூடிய சில வசனங்கள் இருப்பதாலே அதை கேட்டு நாம் ஏமாந்து விடக்கூடாது. சிவனே கூறுகிறார், சமோரூபியான தன்னை ரஜோரூபியான பிரம்மா படைத்தார் என்று. இப்பொழுது காரணம் நீயே என்பதில் நாராயணன்தான் ஜெகத்காரணம் என்ற முதல் கருத்தை பல பிரமாண வசனங்களோடு கேட்ட பிறகு, நாராயணன் தவிர வேறு யாரும் ஜெகத்காரணம் கிடையாது என்கிற இரண்டாவது கருத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரம்மாவோ சிவனோ ஜெகத்காரணம் கிடையாது. ஏனென்றால் அவர்களே காரியபூதர்கள், படைக்கப்பட்டவர்கள் என்கிற கருத்து. ஸ்ரீ நரசிம்ஹ புராணத்திலே தத்ர சுப்தஸ்ய தேவஸ்ய நாபௌ பத்மமபூன் மஹதி தஸ்மின் பத்மே மஹாபாகோ வேத வேதாந்த பாரகஹ ப்ரஹ்மோத்பன்னஸ்தேனோக்தஹ ப்ரஜாஸ்ருஜ மஹாமதிஹ ஏவ முக் ிரோம் ஜோ நாராயண பிரபு தேவம் விஷ்ணு பிரம்மாசிந்தே. படைப்பை எப்படி வர்ணிக்கிறது இந்த புராணம் என்றால், அங்கே தூங்கிய தேவனுடைய நாபியிலே பெரியதொரு தாமரை பூ தோன்றியது. அந்த தாமரையிலே மகாபாகன் பெரிய பாக்யசாலி வேத வேதாந்த பாரக, நாலு வேதங்களிலும் ஆறு வேதாந்தங்களிலும் கரை கண்டவரான பிரம்மா என்பவர் அதிலே உண்டானார். அந்த பிரம்மாவிடம் பகவான் பேசினார், மகாமதே பெரிய அறிவாளியே, ஜனங்களை படைப்பாயாக பிரஜாக சுருஜ என்று பிரம்மாவிடம் பகவான் சொன்னார். இப்படி சொல்லிவிட்டு திரோபாவம் கதோ நாராயண, பிரபுவான நாராயணர் மறைந்து விட்டார். ஆஹா, அப்படியே பண்ணுகிறேன் என்று சொன்ன பிரம்மா ததே சித்வாச, விஷ்ணுவை தியானித்து கொண்டே செயல் புரிந்தார். அத விஷ்ணு சிந்தையன்,
இந்த புராணத்தில் நமக்கு கிடைக்கிற புதிய தகவல் ஒன்று என்ன என்றால், பிரம்மா படைப்பு தொழிலை பண்ண தெரியாமல் திணறிய போது நாராயணனை தியானித்து அவருடைய அருளாலே அதை பண்ணினார் என்பதே. இதனாலே உலகுக்கு காரணம் நாராயணன் மட்டுமே என்றது நமக்கு புரிகிறது. பிரம்மா காரணம் என்பது ஒரு விதத்திலே சரியானாலும் கூட அந்த பிரம்மா மூலமாக ஜகத்துக்கு காரணமானவர் நாராயணன் மட்டுமே என்பது. இப்பொழுது அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். காரணம் என்பதிலே மூன்று வகை உண்டு. உதாரணம் ஒன்று பார்ப்போம். ஒரு மண் பானையை உருவாக்குகிறது ஒரு குயவன் குலாலன் கடத்தை பண்ணுகிறான். என்ன பண்ணுகிறான்? மண்ணை பிசைந்து சக்கரத்தை உருட்டி கழியை அதில் விட்டு சுழற்றி பானையை பண்ணுகிறான். இந்த பானை உண்டாகிறதே இதற்கு காரியம் என்று பெயர். இது எதிலிருந்து உண்டாகிறதோ அதற்கு காரணம் என்று பெயர். இப்பொழுது இந்த பானைக்கு காரணம் எது? மண்ணா குயவனா சக்கரமா என்று கேட்டால், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்திலே காரணமாகிறது என்று பதில். இவற்றுள் முக்கியமான காரணம் மண். ஏனென்றால் மண்ணுதான் குடவாக பரிணமிக்கிறது. இப்படிப்பட்ட காரணத்துக்கு உபாதான காரணம் என்று பரிபாஷை கலை சொல். குடத்துக்கு மண் உபாதான காரணம், துணிக்கு நூல் என்பது உபாதான காரணம். குயவன் இருக்கிறானே குடத்துக்கு காரணமாக, அதே மாதிரி நெசவாளன் இருக்கிறானே துணிக்கு காரணமாக, அவர்களுக்கு நிமித்த காரணம் என்று பெயர். சக்கரமானது குடத்துக்கு காரணமான காரணம், சககாரி காரணம், துணை காரணம் என்று சொல்லலாம். அதே போல நூல் நெய்யும் தறியானது துணிக்கு சககாரி காரணம். சேர்த்து பார்ப்போம். குயவன் என்கிற நிமித்த காரணம் சக்கரம் முதலிய சககாரி காரணங்களின் துணையுடன் மண்ணை பானையாக ஆக்கும் போது மண் என்பது உபாதான காரணம் ஆகிறது. அதே போல நெசவாளி என்கிற நிமித்த காரணம் தறி என்கிற சககாரி காரணத்தின் துணையோடு கூட நூலை துணியாக நெய்யும் போது அந்த துணிக்கு நூல் உபாதான காரணமாகிறது. இதே போல உலகிலே படைக்கப்படுகிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒன்று உபாதான காரணம், ஒன்று நிமித்த காரணம், ஒன்று துணை காரணம் இருக்கத்தான் இருக்கிறது. இப்போது நம்முடைய கேள்வி, இந்த உலகத்துக்கு ஜெகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு நாராயணன் காரணம் என்று இத்தனை பிரமாண வசனங்களை கேட்டோமே, அவன் எந்த மாதிரியான காரணம்? அவன் நிமித்த காரணமா, உபாதான காரணமா, சககாரி காரணமா? இந்த கேள்விக்கு பதில்கள் வேறுபடுகின்றன. நம்முடைய சித்தாந்தப்படி பதில் என்ன என்றால், நாராயணன் சர்வவித காரணமும் ஆகிறான். அவன் உலகை படைக்கிறான், அவன் உலகாகவே ஆகிறான். படைக்கும் கருவிகள் வேறு தேவையில்லாதபடி அவனே தனக்குத்தானே சககாரியாகிறான். இதை எப்படி சொல்கிறது? புரியும்படியாக, மனத்திலே பதியும்படியாக சொல்ல வேண்டுமே. காரணம் என்பதற்கு பரியாய பதமாக அதே பொருள் கொண்ட வேறொரு பதமாக ஆதி என்று சொல்லலாம். ஒன்று ஆதி, அதிலிருந்து உற்பத்தியாவது உற்பத்தம். பகவான் ஜெகதாதி லோகாதி என்றால் அவன் ஜெகத் காரணம் என்று அர்த்தம். இந்த பகவானானவன் மூன்று விதமான காரணமும் ஆகிறான், மூன்று விதமாக ஆதி ஆகிறான் என்பதாலே திருமழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தத்திலே இதை இப்படி சொல்கிறார்.
ஆதி 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 நீ ஒரண்டமாதியாதலால் என்று. ஆதி நிமித்த காரணம், ஆதி உபாதான காரணம், ஆதி துணை காரணம், மூன்றும் நீ. ஆதி 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 நீ ஆதலால் இந்த காரணத்தால் ஓர் அண்டமாதி பிரம்மாண்டமாக நீ ஆகிறாய். இதிலே சிலேடை வேடிக்கையும் உண்டு, இரட்டை பொருள் வேடிக்கை. வார்த்தை வேடிக்கை பண்ணி சொன்னால் நமக்கு நன்றாக உரைக்கும், உரைக்கும்படி உரைக்கும் வழி இது. ஆதி என்பதற்கு ஆகிறாய் என்று இன்னொரு அர்த்தம் வினை சொல்லாக. நீ வருதி என்றால் வருகிறாய், நிற்றி என்றால் நிற்கிறாய், படைத்தி என்றால் படைக்கிறாய். இந்த மும்மணி கோவிலிலேயே இதற்கு முன்னே இதே மாதிரி பதங்களை பார்த்திருக்கிறோம். இந்த வகையிலே ஆதி என்றால் ஆகிறாய் என்று அர்த்தம். நீ அண்டத்துக்கு ஆதி, நீ அண்டமாக ஆதி என்ற இரண்டு வாக்கியங்களும் சரியாகிறது வேடிக்கையாக. நீ அண்டத்துக்கு ஆதி என்று சொல்லும் பொழுது இந்த பிரம்மாண்டத்துக்கு நீ காரணம் என்று அர்த்தம். நீ அண்டமாக ஆதி என்று சொல்லும் பொழுது நீ பிரம்மாண்டமாக ஆகி விடுகிறாய் என்று அர்த்தம். உலகு நின்னோடொன்றி நிற்க என்று இதே ஆய்வார் பின்னாலே அதை விளக்குவார். இப்போது சில ஆழ்வார் பாசுரங்களை கேட்ட பிறகு மறுபடியும் புராணங்களின் பக்கம் போவோம். நாராயணன் என்ற திருநாமத்துக்கு அர்த்தமே கூட அவன் ஜெகத் காரணம் என்பதாகும். திருநாமங்களை பற்றி பார்க்கிறோம் இப்பொழுது. காரணம் என்றே கூட அவனுக்கு ஒரு திருநாமம் உண்டு. கரணம் காரணம் என்று இதிலே காரணம் என்பதற்கு அர்த்தம் எழுதினார் ஆதிசங்கராச்சாரியர். காரணம் உபாதான காரணம் நிமித்த காரணம் ச என்றான். அவனேதான் ஜெகத்தாக ஆனான், அவன் ஜெகத்தை படைத்தான் என்று இரண்டு விதமாகவும் காரணமானபடியினாலே அவனுக்கு காரணம் என்று பெயராகிவிட்டது என்று அவர் தருகிற விளக்கம். இப்பொழுது நாராயணன் என்று திருநாமம் இருக்கிறது. காரணம் என்கிற திருநாமத்தை விட மிகவும் பிரசித்தமான திருநாமம். அதற்கே கூட காரண வஸ்து என்று அர்த்தம் வருகிறது எப்படி என்றால், இதோ நரசிம்ம புராணம் கூறுகிறது. நாராயணேதி கல்பே கல்பே தத்ர சயாமி பூய சுத்தஸ்யமே பெருமாள் சொல்லுகிறார். நாரம் என்றால் ஜலம், அயனம் என்றால் இருப்பிடம். நாரம் என்கிற ஜலத்தை நான் படைக்கிறேன். திருஷ்வா நகரம் தோயம் அதை படைத்த பிறகு அதனுள்ளே நிற்கிறேன். அந்த அந்த நாரமானது எனக்கு அயனம் இருப்பிடம் ஆகிற காரணத்தாலே ஏனஸ்யான்மே நாம நாராயணேதி நான் நாராயணன் என்று ஆகிறேன். ஒவ்வொரு கல்பத்திலும் இது மீண்டும் மீண்டும் நடைபெறுகிறது. கல்பே கல்பே பூயா எது மீண்டும் மீண்டும் நடைபெறுகிறது? நான் ஜலத்திலே படுத்து தூங்குவதும், அப்பொழுது என்னுடைய நாபியிலே தாமரை முளைப்பதும் இத்தியாதியான சிருஷ்டி மறுபடி மறுபடி நடக்கிறது. இப்போது புரிகிறது. காரணம் நீயே நாரணம் ஆதலின் என்பது நீ நாராயணனாவதாலே ஜகத்காரணமாகிறாய். சமுத்திர ஜல வாசம் இருக்கிறதே அது உலக படைப்புக்கு முற்செயல், அதன் காரணமாக உலக படைப்பு நிகழ்கிறது. நீ நாராயணனாக ஆனதாலே உலகை படைத்தாய். இந்த புராண ஸ்லோகத்திலே இன்னொரு புது விஷயம் கூட இருக்கிறது. கல்பே கல்பே என்றதாலே
தேசாந்தரத்து மதங்களிலே இல்லாத கருத்து இது. பிரளயமும் படைப்பும் சுழற்சியாக மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு கல்ப காலத்திலும் நிகழ்கின்றன என்பது. இது ஒரு விதத்திலே பார்த்தால் மும்மணி கோவைக்கு தேவைப்படாத கருத்து, இதை மேலும் விவரிக்க வேண்டாம் என்று விட்டுவிடலாம். ஆனாலும் சற்று விவரித்தாக வேண்டிய தேவையும் இங்கே இருக்கிறது. ஏனென்றால் எல்லா புராண வசனங்களும் ஜெகத் சிருஷ்டியை ஒரே மாதிரியாக வர்ணிக்கவில்லை. சில சமயங்களிலே நாபி பத்மத்தை பற்றியே பேசாமல் பிரம்ம சிருஷ்டி வர்ணிக்கப்படுகிறது. கண்ணிலிருந்து பிரம்மா தோன்றியதாக ஓரிடத்திலே, நினைத்த மாத்திரத்திலே பிரம்மா பிறந்ததாக இன்னொரிடத்திலே, இப்படி பலவிதமாக சிருஷ்டியை சொல்லும் பொழுது இதை அவநம்பிக்கையோடு அணுகுபவர்கள் இந்த வசனங்களிடையே நிறைய விரோதம் இருப்பதை பார்த்து மேலும் அதிக அவநம்பிக்கை அடைவார்கள். உண்மை என்னவென்றால், வெவ்வேறு கல்பங்களிலே வெவ்வேறு சிறு வேறுபாடுகளோடு கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சிருஷ்டி நடைபெறுகிறது என்பதான். அதற்காக காரணம் நீயே நாரணன் ஆதலின் என்பதை திருடப்படுத்தி கொள்வதற்காக வசன விரோதங்கள் இருந்தாலும் கல்ப பேதங்களாலே அந்த விரோதங்களை சமித்துக் கொள்ளலாம் என்பதை சொல்வதற்காக கல்பே கல்பே என்ற நரசிம்ம புராண வசனமும் நமக்கு முக்கியமாகிறது. மறுபடி ஆழ்வார் பாசுரங்களுக்கு போவோம். திருவாசிரியம் என்பது 24 பிரபந்தங்களிலே ஒன்று, நம்மாழ்வாருடையது. அதிலே நாராயணனை காரணமாக வர்ணிக்கிற விதம் இதோ: யாவகை உலகமும் யாவரும் இல்லா மேல்வரும் பெரும்பாழ்காலத்து இரும்பொருள் எல்லாம் அரும் பெறல் தனிவித்து ஒருதானாகி முகமுளையின்றி முக்கண் ஈசனோடு தேவு பல நுதலி மூவுலகம் விளைத்த உந்தி மாய கடவுள் மூவுலகம் விளைத்த உந்தி மாய கடவுள் மாமுதலடியே என்பது. தமிழா இருந்தாலும் பழங்கால தமிழ் நமக்கு நிறைய புரியாத பதங்கள் நிறைய கலந்து வந்திருக்கின்றன. இதனுடைய அர்த்தம், ஊழிக்காலத்திலே எவருமே இல்லாமல் நாராயணன் மட்டுமே தனியாக இருந்தான். உபனிஷத் இதை ஏகோஹரி நாராயணாசீதி என்றும் என்றும் ஏகோஹவை ஏகமேவ அத்விதீயம் என்றும் பேசும். இங்கே ஆழ்வாரதையே யாவகை உலகமும் யாவரும் இல்லா காலம் என்று விளக்குகிறார். பிறகு தான் படைக்கப் போகிற இரும் பொருளுக்கெல்லாம் தானே தனிவித்து ஒரு தானே ஆனான், ஊகை காரணமாகவும் தான் ஒருவனே ஆனான். வித்து என்றால் விதை, தனிவித்து என்றால் விலக்கணமான மற்ற விதைகளிலிருந்து வேறுபட்ட விதை. உலகிலே இப்படி ஒரே வஸ்து சர்வவித காரணமானதை நாம் கண்டதில்லை. ஆதலால் தனி வித்து ஒரு தானே என்பதிலே தனி என்று வைலட்சண்யத்தையும் ஒரு என்று ஐக்கியத்தையும், எந்த ஐக்கியம் இரண்டு மூன்றாக பிரிந்து மற்ற உதாரணங்களிலே திருஷ்டாந்தங்களிலே இருப்பது இங்கே ஒன்றாகிவிட்டது. அதாவது நிமித்த உபாதான ஐக்கியம், நிமித்த காரணமும் உபாதானமும் ஒன்றாக போய்விட்டதாலே தனி வித்து ஒரு தானே என்கிறார். தானே என்றதாலே சங்கல்ப மாத்திர சிருஷ்டி தானே சிருஷ்டி பண்ணி கொண்டு விட்டார். என்று உபனிஷத் கூறியதை விளக்குகிற வழியாக பதங்களை இட்டிருக்கிறார் இதிலே. பிறகு படைப்பு படிப்படியாக நிகழ்ந்தது.
குறுகிய காலத்திலே முடிந்து விடவில்லை சிருஷ்டி என்பது. வித்து விதை இருக்கிறதே அது முதலிலே முளையை ஏற்படுத்தும், உண்டாக்கும். அந்த முளையிலிருந்து மரத்தினுடைய மற்ற அவயவங்கள், கிளைகள் முதலியன தோன்றும். அதுபோல நாராயணன் என்கிற விதையானது நான்முகன் என்கிற கொழு முளையை ஈன்றது. நல்ல புஷ்டி கொண்ட அங்குரம், கொழு முளை. அந்த முளையிலிருந்து வாஸ்தவத்திலே உலகத்திலே ஒரு விதையிலிருந்து ஒரு முளை முதலில் தோன்றி அந்த முளையிலிருந்து மரங்கிளைகள் தோன்றினாலும் கூட அந்த விதைதான் மரத்துக்கு காரணம் என்று நாம் கூறுகிறோம். அதுபோல பிரம்மா பண்ணின படைப்புக்கு கூட அந்தரியாமியான நாராயணனே காரணமானபடியினாலே நாராயணனே காரணமானவன் என்று சொல்கிறோம். அடுத்த வரியானது இந்த திருவாசிரிய பாசுரத்திலே படைப்பிலே அடுத்த படியை சொல்லுகிறது. பல படியாக அல்லவா படைப்பு நடந்தது. முக்கண் ஈசனோடு தேவுபலனுதலி என்பது சிவபெருமானோடு வேறு பல சிறிய தேவதைகளையும் சிருஷ்டித்தார். தேவ சிருஷ்டி நடந்தது. இதுவும் லோக சிருஷ்டிக்கு ஆரம்பம்தான். மூ உலகம் விளைத்த உந்தி என்பதிலேதான் முழுமையான சிருஷ்டி பேசப்படுகிறது. மூ உலகத்தை விளைத்தது எது? உந்தியா, தாமரையா, பகவத் சங்கல்பமா, பிரம்மாவா என்றெல்லாம் குழம்ப வேண்டாம். ஒவ்வொன்றுக்கும் படைப்பிலே ஒரு பங்கு இருப்பதாலே இவற்றிலே எதை சொன்னாலும் சரிதான். ஆனால் மூல காரணம் என்றோ, முழுமுதல் காரணம் என்றோ, சர்வ காரணம் என்றோ சொல்லக்கூடியவன் நாராயணன் ஒருவனே. ஆகையாலே அவனை இந்த பாசுரத்திலே மகாய கடவுள் மா முதல் என்கிறார். மா முதல் என்றால் முக்கிய காரணமானவன். அவனுடைய திருவடியை வாழ்த்துகிறோம் என்பது இந்த பாசுரத்தினுடைய சாரம். இதே போல 4000 திவ்ய பிரபந்தத்திலே அடங்கியிருக்கிற 24 பிரபந்தங்களிலே சிறியதான இன்னொரு பிரபந்தம் திருவெழுப்பூத்திருக்கை என்பது திருமங்கை மன்னன் அருளி செய்தது. அதிலே ஆரம்பமே இதுதான். ஒரு பேருந்தி இருமலர்த்தவிசில் ஒரு முறை அயனை ஈன்றனை. இதிலே இரு என்கிற பதத்திலே சேடை வேடிக்கை. ஒப்பற்ற பெரிய நாதியிலே இருமலர் ஏற்பட்டது. ஒரு என்பதற்கு எதிரான இரு இருக்கிறது அது கிடையாது. இரண்டு புஷ்பங்கள் என்று அர்த்தம் சொல்லக்கூடாது. இருமலர் என்றால் பெரியதொரு தாமரை மலர். அதனுடைய தவிசு பொடியிலே முன்பொரு முறை பிரம்மாவை ஈன்றெடுத்தாய் என்று. இவ்வாறு மேலும் இரண்டு ஆழ்வார்ப்பாசுரங்களை அனுபவித்த பிறகு மறுபடியும் உபனிஷத்துகளையே கேட்போம். காரணம் நீ ஏ என்று ஏ காரத்தை புரிந்து கொள்வதற்காக மகோபனிஷத் ஓடுகிறது. ஏகோஹவை நாராயண ஆசீதி ந பிரம்மாநேஷானஹ இதனுடைய அர்த்தம் ஒருவன் மட்டுமே இருந்தானாம். ஏகோஹவை ஆசீத், அந்த ஒருவன் யார் என்றால் நாராயணன். ஏகோஹவை நாராயண ஆசீத், சிருஷ்டி காலத்துக்கு முற்பட்ட காலத்திலே ஒரே ஒருவன் தான் இருந்தான் அவனே என்பதை சொல்வதற்காக ஒவ்வொருவராக வேறு சிலரை குறிப்பிட்டு விளக்குகிறார். ந பிரம்மா மேஷானஹ, பிரம்மாவும் இல்லை ஈஸ்வரனும் இல்லை, நேமேத்யாவா பிருத்திவி, இந்த வானமும் பூமியும் இல்லை, ந நட்சத்திரணி, நட்சத்திரங்களும் இல்லை, ந
ந ஆபஹ ந அக்னிஹி, ஜலமும் இல்லை நெருப்பும் இல்லை, ந சோமஹ ந சூர்யஹ, சந்திரனும் இல்லை சூரியனும் இல்லை என்று தனித்தனியாக பிரித்து எதுவுமே கிடையாது, ஜெகத் காரணமானவன் நாராயணன் ஒருவன் மட்டுமே இருந்தான் என்று சொல்கிறது இந்த மகோபனிஷத்து. மேலும் அவன் தன்னந்தனியாக இருந்த காரணத்தினாலே அவனுக்கு அலுப்பு தட்டியது, அவன் யோசனையிலே ஆழ்ந்தான், ஆழ யோசித்தான். இந்த யோசனையானது உலக படைப்புக்கு காரணமாகியது இந்த ஆலோசனம். அதை எப்படி சொல்கிறது இன்னொரு உபனிஷத்து, தது ஐக்ஷதா பகுத்யாம் பிரஜாயேய என்றது இந்த மகோபனிஷத்து. என்ன சொல்கிறது, சஸ்ய தியான அந்தஸ்தஸ்ய என்கிறது. சரி, காரணம் நீயே நாரணன் என்கிறதே மும்மணிக்கோவை, வேறு யாரும் கிடையாதே அப்போது என்கிறது மகோபனிஷத்து. வேறு யாராவது காரணமாக இருக்கக்கூடும் என்று நினைத்து பார்ப்பதற்கு இடமே இல்லாதபடி, வேறு யாரும் இல்லாத காலத்தில் அல்லவா இவன் ஒருவன் மட்டும் இருந்த பொழுது அல்லவா ஜெகத் சிருஷ்டி நடைபெற்றது, அதனாலே காரணம் நீயே நாரணன் ஆதலின் என்று. இதுவரை காரணம் நீயே நாரணன் என்பதிலே ஜெகத்காரணம் நாராயணன் தான் என்பதும், ஜெகத்காரணம் நாராயணன் மட்டும் தான் என்பதும், ஜெகத்காரணம் வேறு பிரம்மாவோ ஈசானோ வேறு யாரோ கிடையாது என்பதையும் கேட்டோம். இனி அடுத்த வாரம் காரணம் நீயே நாரணன் ஆதலின் என்பதில் இருக்கிற மற்ற சூக்மார்த்தங்களை கேட்டு மகிழப் போகிறோம். திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.